zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ ரம்ஜான் வந்து கிட்டக்கிட்ட வந்துகிட்டே இருக்கு, ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, எண்ட் ஆக போது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியன் சர்வர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சண்டே சிக்கன் கடை திறக்காது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி லாக்டவுனு திறக்காமல் தான் இருக்கும், நேர்த்தியாக வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட் விடுங்க, வீடியோ கூட போயிடலாம். ஸோ வேறு ஏதாவது ஈவெண்ட் இன்றைக்கி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஈவெண்ட்ஸ் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்தியன் சர்வரில் இன்றைக்கி வரல. ஸோ இந்த மாதம் மிஸ்ட்ரி ஷாப் வருமானு ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரே பதில் என்ன கேட்டிங்கன்னா வராது. ஸோ அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வராது இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைமிங் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ 23, 22, 24 அந்த டைமிங்லாம் வரணும். அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா போனால் போனது தான், பொழுது போனால் வராது. சரி, ரைட் வாங்க, ரம்ஜான் ஈவெண்ட்டோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த ரம்ஜானோட ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் தான். ஸோ இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மேரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபாரின் சர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேரக்டர் வந்து எல்லா சர்வர்லையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர். ஸோ நம்ம ரம்ஜான் அதாவது இந்தியன் ரம்ஜான் ஈவெண்ட் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஏன்னா அதோட பவரே பார்த்தீங்கன்னா பவர் தான். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எப்படி விளாடணும் அப்படின்னா ஒரு டோக்கன் இருக்கும். ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பின் பண்ணும். ஓகேவா, மொத்தமாக எத்தனை ஸ்பின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 6, 7 ஸ்பின் பண்ணும். ஸோ 7 ஸ்பின் பண்ணோம்னா ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 50 டோக்கன் தேவைப்படும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பின்ல எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விழுந்துச்சு. ஸோ இந்த கேரக்டரோட கேம் பிளே, இது எப்படி வாங்குறது, அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியன் சர்வருக்கு வரப்போகுது. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 12 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிறதா இருக்குது. ஏன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் இருக்குமா. ஸோ அந்த ஸ்பின்ஸ், அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் தான் மேட்ரு. ஸோ அந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப், அதாவது விளையாடி முடிச்சுட்டு வெளியே வருவோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி விழுந்துகிட்ருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கல இன்றைக்கி. ஸோ அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கேவ் நைட்டு, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ அதுவும் இல்லாமல் எனிமீஸை மார்க் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இதை நம்ம டேரெக்டாக அந்த யூனிவர்சல் கோல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லையா, அதை வச்சே கூட அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்தா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வருது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெஸ்ஸு, க்ளூவாலு, அது மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வர போகிறானுங்க. இது ஒரு சர்ப்ரைஸான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா மே மந்த் 22க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டர்கள் லெஜெண்டரி ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கு ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூவல் ஸ்கின் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது ரெண்டு புதுசாக வரப்போகிற எமோட்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதில் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபீமேல் பண்டில் இருக்கு இல்லையா, இந்த பண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ்க்காக ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் மேபி ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸை விளையாடாமல் இருக்கலாம், பட் ஈவெண்ட் வந்து ரெடி பண்ணது ரெடி பண்ண தான். ஸோ கண்டிப்பாக ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபீமேல் பண்டில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஐ வோல்டேஜ் க்ளூவால், வேறு லெவல் க்ளூவால், இது வரைக்கும் விஎஃப்எக்ஸில் எந்த க்ளூவாலுமே நம்மளுக்கு வரல, வரப்போகிறதும் கிடையாது. பட் இப்போது புதுசாக ஒரு க்ளூவால் வருது. ஸோ இந்த க்ளூவால் வந்துச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் மாசாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லாம் கொடுத்துட்டு, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வச்சு விளாட்றவங்க தான் ரொம்ப சூப்பரான க்ளூவாலாக இருக்கும். நார்மலாக ப்ரோ நான்லாம் ஸ்டாண்டர்டில் தான் ப்ரோ வச்சு விளாடுவேன், இல்லை அதை விட கம்மியாக தான் ப்ரோ வச்சு விளாடுவேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத க்ளூவால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக் எ கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஈவெண்ட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்காக தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் இல்லை மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க க்ளூ நம்பர் 3ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஸ்பெஷல் ஈவெண்ட் வரது போல் பச்சை பச்சையாக அந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரம்ஜானுக்கு விட போகிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கானுங்க. பட் பார்ப்போம் ரம்ஜான் வந்தால் தான் எது எது என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலே நம்மளுக்கு வந்து தெரியும். சரி, ரைட்டு, இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ப்ரோ என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நாமளும் அதான் பண்ண போகிறோம். சரி ரைட்டு. ஸோ மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கொடுப்பானுங்க. பட் மேஜிக் கியூபாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டான டைம்ஸில் வந்து மேஜிக் கியூபாக டேரெக்டாக கொடுக்கறது கிடையாது நம்மளுக்கு இந்தியா சர்வரை பொறுத்த வரைக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸாக கொடுத்துட்றாங்க ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில். ஸோ மேட்ச் முடிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கிடைக்கிறது வச்சு நம்ம கலெக்ட் பண்ணி மேஜிக் கியூப் வாங்கிக்கலாம். எப்படி தலையை சுற்றி மூக்கு தொடர்றது தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதையாச்சும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ சந்தோஷப்பட்டுக்கிறது உண்டு. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயரோட வேர்ல்டு சீரிஸோட மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிற ஃபீமேல் பண்டல். ஸோ இந்த பண்டல் பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டகாசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பண்டலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன தெரியுமா, நான் சொல்கிற மாதிரிங்க இந்த பன்னி ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னி ட்ரெஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் அதே கலர் எடுத்து கோட்டிங்கை கொடுத்து அதில் மிச்சமான துணி எல்லாத்தையும் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்திங்கன்னா தைச்சு விட்டுருக்காங்க போலது. ஸோ கேர்ள் பண்டல் ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரீயாக கொடுத்தா கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. ஸோ அதனால் மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இதில் ஒரு மேல் பண்டலும் இருக்குது. ஸோ அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஸ்பெஷல் இடம், இதோட சூப்பராக ஒன்று இருக்குது அப்படின்ற டைலாக்கே போகலாம் போல இருக்குது. ஸோ அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ராக் ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கானுங்கப்பா, வேறு லெவல். ஸோ அந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பாங்க, லைட்டாக பார்த்தீங்கன்னா சைடில் வச்சு. ஸோ சும்மா ப்ளே பாய் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஷர்ட் வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் இது பெய்டு வெர்ஷனில் கொடுப்பானுங்களே, அதுதான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் பெய்டு வெர்ஷனில் கொடுத்தாலும் ஓரளவுக்கு வாங்குற அளவுக்கு கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸோட ஃபேடர் வில்லில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி என்னடா அது, வெல்டிங் வைக்கிறவங்க கண்ணாடி மாதிரியே இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. பட் கேப்பை பார்த்து நீங்கள் மனசை திருத்திக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. சரி ஃபேண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஓரளவு க்ளோ ஆகுது. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரேபிட் பண்டில் மிச்சமான ட்ரெஸ் எடுத்து இங்கே தைச்சு விட்ருக்க மாதிரி கொடுத்துருப்பானுங்க. பட் அதெல்லாம் கண்டுக்கூடாது, நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. அது ஏன்னா உங்கள் காசு, உங்கள் விருப்பம், நீங்கள் வாங்குறதும் வாங்காததும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பூயாவில் பார்த்தீங்கன்னா 26 3 பார்த்தீங்கன்னா ஸ்லே பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூயா சேனலில் வந்து லைவ் போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷப்ளிங் அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இதில் பூயா டிக்கெட் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் பூயா டிக்கெட்ஸ் கிடையாது. பூயா டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்பில் விழாது, ட்ராப் இல்லாமல் ஸ்பெஷலாக கிரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பூயா டிக்கெட் சொல்லும். பட் இது வந்து ட்ராப், இது வேறு ஒன்று. ஸோ ஓகேவா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா வாட்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனால் தான் இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். சரி ரைட் கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட் ஆகும் இந்த நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் சிக்கன் தரமாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அண்டில் தென் டாடா, பை பை, பீஸ் அண்ட் லவ் இஸ் அவுட், டாடா. We'll be right back.